ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு வீடியோ அப்படின்னு சொல்லலாம். அதாவது ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிட்டுருக்கிற பெண்களுக்கு கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனையை சரி பண்ணி சீக்கிரமாக இயற்கையாக கருத்தரிக்கிறதுக்கும், கர்ப்பப்பையை நல்லா க்ளீன் ஆக்கிறதுக்கும், கர்ப்பப்பையை வலுவாக்குறதுக்கும் நம்ம வந்து வீட்டிலே என்ன மாதிரியான ஹோம் ரெமெடிஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் இன்றைக்கி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இப்போ தான் ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா, நம்மளோட கர்ப்பப்பை வந்து சுத்தமாக இருந்தால் அதுக்கு எவ்வளோ பலன் கிடைக்கும், நம்ம கர்ப்பப்பை வந்து சுத்தமாக தான் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன மாதிரியான அறிகுறிகள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அப்போ அவங்க அதில் வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க என்ன அப்படின்னா, கர்ப்பப்பை வந்து நல்லா க்ளீன் ஆகிறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிலே வந்து சில டிப்ஸ் நம்ம சொல்லியிருப்போம். பட் அது இல்லாமல் நம்ம சேனலில் தனியாகவும் இது மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்குது. இன்றைக்கி சொல்ல போகிறது இது வரைக்கும் சொல்லாத, வீட்டிலே நம்ம பயன்படுத்தக்கூடிய, அதே சமயத்தில் நல்ல பலன் தரக்கூடிய, உங்களோட கர்ப்பப்பையை நல்லா க்ளீன் பண்ணி வலுவாக்கி சீக்கிரமாக கன்சீவ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய சில மூலிகைகளை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க, ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நிச்சயமாக எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் எப்போவுமே சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சீக்கிரமாக கன்சீவ் ஆகணும், அதுவும் இல்லாமல் ரொம்ப வருஷமாக நமக்கு குழந்தை தள்ளி போயிட்டே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளோட கர்ப்பப்பையை சுத்தப்படுத்தி வலுவாக்கி நம்ம கர்ப்பப்பையை வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆக்கி அடுத்து வந்து நம்ம ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணோம் அப்படின்னா உடனடியாக கரு தங்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாகிருக்கு. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து நம்ம கர்ப்பப்பையை சுத்தமும் படுத்தி அதே சமயத்தில் அதை வலுவாக்கி ரொம்ப சீக்கிரமாக கருமுட்டையோட வளர்ச்சியையும் சீராக்கி சீக்கிரமாக கருத்தரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய மூலிகைகளை பற்றி. அதில் ஃபஸ்ட்டு வந்து நான் எதை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இலந்தை இலை. இப்போ நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த இலந்தை இலை பற்றி நம்ம தனியாகவே ரொம்ப டீட்டெயில்டாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதாவது இந்த இலந்தை இலை வந்து பீரியட்ஸான ஃபர்ஸ்ட் 3 டேஸ் எடுக்கலாம். அப்படி எடுத்தீங்க அப்படின்னா உங்களோட கர்ப்பப்பை வந்து நான் சொன்ன மாதிரி ரொம்ப நல்லாவே க்ளீன் ஆகி கருமுட்டை வளர்ச்சியை தூண்டி கர்ப்பப்பை நல்லா ஸ்ட்ராங் ஆகி அடுத்து உடனே வந்து கருத்தரிச்சிடும். இதை பற்றி டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா அந்த வீடியோட லிங்க் வந்து நான் எண்ட் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். அதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதில் ப்ராப்பராக இதை எப்படி எடுக்கணும், எவ்வளோ நாள் எடுக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில் நம்ம வந்து சொல்லியிருக்கோம். ஸோ அதை பார்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இது வந்து ஃபாலோ பண்ணி சக்ஸஸ் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் அந்த வீடியோவோட கமெண்ட்ஸை பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். அடுத்து ரெண்டாவதாக நம்ம கர்ப்பப்பையை வந்து சுத்தப்படுத்தி சீக்கிரமாக கன்சீவ் ஆகிறதுக்கு நம்ம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான ஒரு மூலிகை என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அசோகப்பட்டை. இதெல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சித்தா ஷாப்பில், நாட்டு மருந்து கடையில் இது வந்து கிடைக்கும். இப்போ இலந்தையில வந்து ஃப்ரெஷ்ஷாக இலந்த மரம் வந்து நிறைய பேர் வீட்டில் இருக்கும், ஊர் பக்கம்லாம் கிடைக்கும். அப்படி கிடைச்சா நீங்கள் இலையவே பயன்படுத்தலாம். அப்படி இல்லை அப்படின்னா நாட்டு மருந்து கடையில் இலந்தையிலே பவுடர் கிடைக்கும், அதை பயன்படுத்தலாம். அடுத்து வந்து இந்த அசோக மர பட்டையும் அப்படி தான். அது பட்டையாகவே உங்களுக்கு கிடச்சிது அப்படின்னா, இப்போ எப்படி நம்ம வீட்டில் வந்து பிரியாணிலாம் பண்ணுறதுக்கு பட்டை பயன்படுத்துவோம் இல்லையா, அந்த மாதிரி கிடச்சிது அப்படின்னாலும் பயன்படுத்தலாம். அப்படி இல்லைன்னா இதை பவுடராகவும் பயன்படுத்தலாம். அப்படியே நீங்கள் பட்டையை எடுத்தீங்க அப்படின்னா ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு அந்த பட்டையை எடுத்துக்கலாம். இல்லை பவுடராக எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இந்த பட்டை பவுடரை எடுத்துகிட்டு ஒரு 2 டம்ளர் தண்ணியில் நல்லா கொதிக்க விட்டு அதை 1/2 டம்ளர் ஆகிற வரைக்கும் வத்த வச்சு காலையில் எம்டி ஸ்டொமக்கில் டெய்லி எடுக்கலாம். இது வந்து பீரியட்ஸ் டைமில் தான் எடுக்கணும், இப்போ தான் எடுக்கணும், அப்படி தான் எடுக்கணுன்றதெல்லாம் கிடையாது. டெய்லியுமே நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களோட கர்ப்பப்பை வந்து நல்லா வலுவாகும், கர்ப்பப்பை வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகி க்ளீன் ஆகி கருமுட்டை வளர்ச்சி வந்து சீராகி சீக்கிரமாக கருத்தரிச்சிருவீங்க. இதை வந்து நீங்கள் வந்து ஒரு டவுட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் பக்கத்தில் இருக்கிற ஒரு நல்ல சித்தா டாக்டரை நீங்கள் கன்சல்ட் பண்ணி கூட இதை வாங்கி நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். அடுத்து வந்து நீங்கள் கர்ப்பப்பையை க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம நேச்சுரலாகவே நம்ம சேனலில் அடிக்கடி எல்லாருக்குமே சக்ஸஸ் ஆகியிருக்கிற ஒரு சூப்பரான டிப்ஸ் வந்து க்ளோ வாட்டர். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்லியிருக்கோம், பீரியட்ஸான ஃபர்ஸ்ட் டேலேருந்து ஓவலேஷன் வரைக்கும் ரெகுலராக எடுக்க சொல்லியிருக்கோம். இது வந்து உங்களோட கர்ப்பப்பையை க்ளீன் பண்ணும், கர்ப்பப்பையை ஸ்ட்ராங் பண்ணும், அதே மாதிரி கருமுட்டை வளர்ச்சியை தூண்டி கருமுட்டை சரியான நேரத்தில் வெடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த க்ளோ வாட்டரையும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரெகுலராக எடுக்கலாம். ஸோ இந்த 3 டிப்ஸுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எல்லாமே ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை, இதில் ஏதாச்சும் ஒன்று உங்களுக்கு எது வசதியாக இருக்கோ நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இஞ்சி சாறு இல்லைன்னா காய்ந்த இஞ்சியோட பவுடர், அதை வந்து நீங்கள் பயன்படுத்தி எப்படி சீக்கிரமாக கர்ப்பப்பையை சுத்தப்படுத்தி கருத்தரிக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம சேனலில் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதாவது பீரியட்ஸான ஃபஸ்ட்டு 3 டேஸோ இல்லை லாஸ்ட்டு 3 டேஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த இஞ்சி சாறை நீங்கள் எடுத்துக்க உங்களோட கர்ப்பப்பை வந்து கழிவுகள் எல்லாமே நீங்கி நல்லா ஸ்ட்ராங் ஆகி வலுப்பெறும். அப்போ உங்களால் அடுத்து நீங்கள் ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணும்போது ரொம்ப சீக்கிரமாகவே கருத்தரிக்க முடியும். ஸோ இது எல்லாமே வந்து
உங்களோட கர்ப்பப்பைக்குனே உள்ள முக்கியமான மூலிகைகள் வீட்டு மருத்துவங்கள், இதை நீங்கள் வந்து கண்டிப்பாக பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.